நண்பர்களே வணக்கம். நம்ம பகவத்தையா வந்து மாணவர்களுடைய மாண்பு பற்றி ஒரு அருமையான கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார். அதை பாருங்கள். இப்போ ஐயா வந்து ஒரு பையனை பார்த்து கேட்குறாரு, தம்பி நீ எதுக்காக படிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன்னாம என்ன சொல்லுவான், நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன், இல்லை நான் கலெக்டருக்கு படிக்க போகிறேன், இல்லை நான் போலீஸாக போகிறேன், இப்படி எதுனாச்சும் ஒன்று தான் அவன் சொல்லுவான். அவரோட அப்பா அம்மாவை கேட்டால் கூட அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்மளும் இதை தான் சொல்ல போகிறோமா? அப்படி இல்லை. இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக படித்த காலத்தில் வந்து என்னோடய கிராமத்தில் என்னோட ஒரு பையன் பொருத்தன் படிச்சுட்டு இருந்தான். அவன் ரொம்ப சுமாராக தான் படிப்பான். அவனோட அப்பா வந்து கிராமத்தில் ரொம்ப பெரிய பண்ணையார் மாதிரி, அவர் நிலப்பணும் சொத்தும் விட்டு எக்கச்சக்கமாக இருந்தது. ஆனால் இந்த மாணவன் மட்டும்தான், அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் அந்த தான் அவனோட ஒரே பையன். அதனால் அவனை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சு அதன் மூலம் பொருள் ஈட்டணுங்கிற அவசியம் வந்து அவங்களுக்கு கிடையாது. அதனால் அவர் வந்து எந்த ஆசிரியரையும் அணுகி தன்னோட பையனுக்கு நல்லா கற்றுக் கொடுங்கன்னு அவர் ஒரு நாளும் கேட்டுக்கிட்டதே கிடையாது. ஆனால் அவர் வந்து உடற்பயிற்சி ஆசிரியர்கிட்ட மட்டும் போய் தன்னோட பையனை நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா பயிற்சியும் நல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டார். அவன் விளையாட்டில் சுமாராக இருந்தால் கூட அதுக்கான விசேட பயிற்சியெல்லாம் அவனுக்கு தந்தாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், படிப்புக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிக்கு கொடுக்கணும்னு சொல்ல போகிறோமா? இல்லை இல்லை, அப்படி சொல்ல வரல. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனோட அம்மா வந்து அவனுக்கு லஞ்செல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க, பள்ளி பேருந்தில் எடுத்து அனுப்புகிறாங்கன்னா என்ன சொல்லி தன்னோட குழந்தைய அனுப்பி வைப்பாங்க? போய் எல்லா பாடத்தையும் நல்லா புரிஞ்சு படிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்களா? படிக்கிறதுக்காக பையனை அனுப்பிச்சு வச்சா கூட அவங்க அப்படியெல்லாம் சொல்லி அனுப்ப மாட்டாங்க. பஸ்ஸில் ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வருண்டா கண்ணு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வைப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு குழந்தைகிட்ட வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஏதாவது மளிகை கடையில் போய் பொருள் வாங்கிட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பொருளோட பட்டிங்களை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புவோம். இப்போ நம்ம என்ன சொல்லி அனுப்புவோம், கொண்டு போகிற பணத்தை நல்லா கவனமாக பார்த்து எடுத்துட்டாப்பா, ரொம்ப சூதனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். இந்த மாதிரி பாடம் கற்றுக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒவ்வொரு மாணவ மாணவியும் கூட ஒரு அளப்பரிய பொக்கிஷத்தை தன்னோட இடம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க தங்களோட எடுத்துக்கிட்டு போகிற அந்த பொக்கிஷத்தை தொலைச்சிடாமல் பாதுகாத்துறது தான் அவங்களோட பிரதான கடமையாகவும் இருக்குது. அதை வந்து அவங்க இழந்துடாமல் பாதுகாப்பு வழங்கிடுறது தான் நம்ம ஆசிரியர்களுடைய இப்போ பொறுப்பாகவும் இருக்குது, மற்றபடி பெற்றோர்களுடைய கடமையாக கூட அது இருக்குது. அது என்ன பொக்கிஷம் அவங்க தங்கக்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிறாங்க, அப்பேற்பட்ட அரிய பொக்கிஷம் என்னது அது? இனிமே தானே அவங்க ஒன்றா கற்றுக்கணும். பொக்கிஷம்னு சொல்லக்கூடிய அளவு அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லையே. அவங்க ஒரு பச்சை மண்ணாக தானே இருக்காங்க, பச்சை குழந்தையாக தானே இருக்கிறாங்க, கள்ளங்கபடமில்லாத நிலைமை தானே அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே தெரியாத நிலைமை தானே அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எதுவுமே தங்கக்கிட்ட எடுத்துக்கிட்டு போகலையே, இனிமே தானே அவங்க ஒன்றுன்னா கற்றுக்கிட்டு தங்களோட அறிவையெல்லாம் பெருக்கிக்கணும். அப்படி அவங்க எதைத்தான் தங்களோட எடுத்துக்கிட்டு போகிறாங்க, எதைத்தான் அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவங்க என்ன பொக்கிஷத்தை தங்களோட வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ உங்ககிட்ட நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள். இப்போ நீங்களும் வந்து ஒரு காலத்தில் குழந்தையாக தான் இருந்துக்கிட்டு இப்போ அந்த குழந்தைக்கு இருந்திருப்பீங்க. நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கே கூட ஒரு குழந்தை இருக்கும், நீங்கள் ஒரு பெற்றோராக கூட இருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட 5 வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன மனக்கவலையும் மனத்துறையத்தையும் அனுபவிச்சிங்க? அந்த 5 வயசு வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் எத்தனை பேர், இல்லை எதிரிகள் எத்தனை பேர்? அந்த வயசு வரைக்கும் நீங்கள் எதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு திட்டமிட்டிருந்தீங்க, எதையெல்லாம் சாதிக்க முடியாமல் வரைஞ்சிருந்தீங்க? 5 வயசுக்கு அப்புறம் தான் நீங்கள் பள்ளிக்கூடம் போனீங்க. அந்த 5 வயசு வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான மனோ ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அது வரைக்குமே நம்ம எல்லாருமே ஒரு கள்ளங்கபடமில்லாத ஒரு குழந்தைத்தன்மையோட தான் நம்ம இருந்துக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த குழந்தைத்தன்மை தான் நம்மளோட பொக்கிஷம், அதுதான் நம்மளோட சொத்து. இப்போ நம்மளோட பாடத்திட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைத்தன்மையை பெருக்கிக்கிறதுக்கு எந்த விதமான வழிவகையும் ஏற்படுத்தி கொடுக்கல. மாறாக வந்து நம்மளோட அறிவை பெருக்கிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க எல்லாருமே வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பெருக்கிக்கிற அறிவு எல்லாமே நம்மளோட கள்ளங்கபடமில்லாத தன்மைக்கு எதிராகவே அமைஞ்சு போயிடுது. அறிவுங்கிறது எப்போவுமே நம்மளுடைய கணக்கீடாக தான் இருந்துகிட்ருக்கு, அது எல்லாமே கள்ளங்கபடத்தோட இணைஞ்சு தான் இருக்குது. அப்படின்னா எந்த அறிவையும் நம்ம பெருக்கிக்க கூடாதா? புதுசாக எதையுமே கற்றுக்கக்கூடாதா?
பள்ளிக்கூடம் பாடத்திட்டம் அது எல்லாமே ஒன்றுமே தேவையில்லாததா? இப்படி அறிவை பெருக்கிக்கிறது எப்படி முக்கியத்துவம் இல்லாமல் இருக்க முடியும்? அறிவை பயன்படுத்தி தான் உலகத்து பயன் எல்லாத்தையுமே நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அறிவு முடங்கி போச்சுன்னா உலகத்தோட வளர்ச்சி எல்லாமே கூட முடங்கி தான் போயிடும். இப்போ ஒரு நாடும் நாட்டில் உள்ள தொழிலும் விஞ்ஞான கண்டுபிடிப்பும் வளரணும்னாக்க அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய அறிவு வளர்ச்சியை பொறுத்து தான் அது இருக்குது. அதனால் அறிவு தேவையானதுங்கிறது அது வளர்ந்துடணுங்கிறது அது எல்லாம் ஒரு உண்மை தான். ஆனால் அதே சமயத்தில் அது வந்து நம்மளோட கள்ளங்கமடமற்ற குழந்தைத்தன்மையை முடக்கிடுறதுங்கிறதும் உண்மையாக தான் இருக்குது. இப்போ அறிவோட உயர்வை புரிந்து கொள்கிற அளவுக்கு நம்ம யாருமே இந்த கள்ளங்கபடமற்ற தன்மையோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. அதுதான் இங்கே உண்மையாக இருக்குது. அதனால் இந்த கள்ளங்கபடமற்ற தன்மையோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்கிட்டு அதனை வந்து நம்ம வளர்க்க வேண்டாமா? இப்போ அதனை வளர்க்கறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட ஒரு அறிவு சந்த ஒன்றாக தான் இருந்து போயிடுது. அதனால் இந்த கள்ளங்கபடமற்ற தன்மையை வளர்க்கணும் அப்படின்னு எந்த வித முயற்சி கூட தேவையில்லை. இந்த கள்ளங்கபடமற்ற தன்மையோட முக்கியத்துவத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் கூட போதும். நம்மளோட அறிவோட வளர்ச்சி எல்லாமே நம்மளோட இயற்கையான இந்த கள்ளங்கபடமற்ற தன்மையை பாதிக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்மளோட செயலெல்லாம் வெற்றிகரமாக நிறைவேற்றுறதுக்கு நம்மளோட அறிவு தான் ரொம்ப முக்கியமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்வு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நம்மளோட இந்த கள்ளங்கபடமற்ற இயற்கையான நிலை தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருந்துகிட்ருக்குது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட செயல்களுக்கு வெற்றிக்கு தேவை எல்லாமே அறிவு தான். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையோட அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் தேவை வந்து இந்த கள்ளங்கபடமற்ற குழந்தைத்தன்மை தான். இதைத்தான் வந்து நம்ம ஒவ்வொரு மாணவன்று இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை மாண்பாக கூட நம்ம சொல்ல வரோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள